ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட சனிக்குமாரியன். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தீங்கன்னா மோர்த்தி வந்துட்டோம். மோர்த்தி என்ன லோடு ஏற்ற போகும்போது பெங்களூர் போனேன், ஆனால் அதுக்கப்புறம் காமிக்க வேலை அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றுறதுக்கு கூட போயிட்டு இருக்கோம். வந்து இறங்கிட்டு மொபைல் ரெடி பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டு கீழே போயிட்டுருக்கோம். கீழே கையை வேறல கீழே வைக்கிறேன், அதெல்லாம் எதுவும் வரல, கிளியர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் லோடு லோடு ஏற்றது போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக பெங்களூரை தான் ரெண்டு இடத்துல ஏத்துறது. இப்போ இந்த தடவை எதுவுமே டைம் ஏத்துறான்னு தெரியல. நம்ம வந்துட்டு நேற்று லோடு இறக்கிட்டு நைட்டில் வந்தோம், வந்துட்டு குடிச்சிட்டு காலையில இருந்தோம் வந்துட்டு லோடு சொல்லிட்டாங்க. லோடு ஏற்ற வந்தோம் முன்னாடி பாருங்க, பஞ்சு இது அதை காட்டணுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கம்பெனிக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் லோடு வந்து நம்ம ஏற்றிட்டுருக்கோம். ஒரு பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. 4 வண்டி ஆட்டம் டைம் ஏற்றிட்டுருக்கு. நம்ம வண்டியெல்லாம் சேர்த்து இது வந்து சின்ன டைல்ஸ் தான் காமிக்கிறவங்க பின்னாடி போய். இங்கே உள்ள கம்பெனி பேட்டரி இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பயே டைம் 7:30 மேல தண்ணி வளக்கம் போல நீக்குது. டைல்ஸ் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டைல்ஸ் எடுக்கிறது எப்படி எடுக்குவாங்க போல போன கொடையில எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இப்படிலாம் எடுக்கிறனா டைல்ஸ் பாக்ஸ் ஒன்று ரெண்டு தான் கட்டாயம் போயிடும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது புதுசாக எடுக்கிறாங்க. அதில் மெத்தவங்கலாம் டைல்ஸ் எடுக்கிறனா கணக்கச்சிதமாக எடுக்கும் போது கணக்கச்சிதமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இது கடமைக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. டைம் ஆகி போச்சு 7:30 மேலே. எங்களுக்கு வந்து ஒரு 7:30-8 மணி வரைக்கும் தான் க்ளோசிங் டைமு. ஆனால் நம்மளது இங்கேயே 12-13 மணிட்டுன்னு ஏற்றுறோம். அதனால இப்படி ஏற்றிட்டுருக்காங்க. நான் குத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டோம். லோடு ஏற்றுறதுக்கு வந்துட்டு சரின்ட்டு காலையில் தான் அனுப்பிட்டாங்க. சமையல் சாப்பாடுக்கு கொஞ்சம் பண்ணது காலையில் சாப்பிட்டோம். இப்போ நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு நூடுல்ஸ் வேவிச்சிருக்கோம், வேவிச்சு பண்ணலாம் அப்படின்னு. போன டைம் அப்படியே பண்ணி அது இல்லைனா பார்த்தீங்கன்னா வேக வேலை சரியா, அதனால் இப்போ வந்து வேவிச்சு பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். வேவிச்சு நம்ம கடையில் பாஸ்போர்ட் கடையில் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்துருச்சு வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைமல் எப்படி காமிக்கிறோம், நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு காற்று விரடிக்கல, கப்புனு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அண்ணாவும் சாப்பிட போகிறாரு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி சாதம் ஒரு பக்கம் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் ஊற்றியாச்சு, நல்லாதான் இருக்கு. தக்காளி சாஸ் அண்ணா சாப்பிட்டு சொல்லுவார் டேஸ்ட் அப்படிங்கிறதுனே. கேவலம் வந்தாலும் கேவலமாகதான் சொல்லிப்போம், நல்லா இருந்தாலும் நல்லா தான் சொல்லுவோம். எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. சூடாக இருக்கு, என்ன சாப்பிடலாம், சாப்பிட்டா தான் சாஸ் தான் இருக்கிறேன். அண்ணா சாஸ் ஊற்றிட்டு இருக்காரு. அண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லைங்களா, உண்மையை சொல்லலாம். நான் சமைச்சேங்கிறதுக்கு வச்சாலும் போய் சொல்லக்கூடாது.
என்ன பிரச்சனை? என்ன நூடுல்ஸ் வந்து நான் ஃபுல்லா வேவல. இது அவ்வளவு இது இங்க வாங்குனது அவ்வளவு இன்னாதான் வேச்சன. இப்ப அரை மணி நேரம் வெச்சிருக்கேன், அவ்வளவு தான் வேவுது. இது அரை வேக எடுத்தோம். நானும் சொல்ற மாதிரி தான், லைட்டா கொஞ்சம் வேவாத மாதிரி, அதாவது வெந்து போச்சு. அதாவது நூத்துக்கு 85% வெந்து போச்சு, ஒரு 5% வேலை. ஒருவேளை நூடுல்ஸ் இப்படிதான் பண்ணி சாப்பிடுமோ அது நமக்கு தெரியாது. ஆனா இங்க இங்க இருக்கிற நூடுல்ஸ் அப்படிதான் இருக்கு, எவ்வளவு நேரம் வேவச்சாலும் சீக்கிரமா வேக மாட்டேங்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பாய், சாப்பிட்டு நாங்க தூங்க போறோம். குட் நைட். குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாரு பிரேக் டவுனா அப்படின்னா என்னென்னு. அதாவது உங்களுக்கு வண்டி பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரேக் டவுனுங்கிறது வண்டியில் ஏதோ பிரச்சனையாக நிற்கிறது. எப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம், சின்னதாக ஜாயிண்ட் மெயின் லிப் போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக மெயின் ஆக்சல் போகிறது, இதுமாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதாவது சின்னதாக ஒரு ஒயர் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுதான் பிரேக் டவுன்பாங்க. குறக்க அப்படி நீங்கள் டைமிங்கிலோட ஓட்டும்போது அதுமாதிரி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்கிறப்பேன், அதுமாரி ப்ராப்ளம் ஆகிப்போச்சுன்னா ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வந்து போட்டு பர்மிஷன் கேட்டு பார்க்கலாம். பரவாயில்ல பார்த்துக்கிட்டேன், ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஒரு நாள் ஆகாது அப்படின்னா அதை வந்து நம்ம வேறு வண்டியில் ஏதோ பார்த்து செட் பண்ணி விடணும். அப்படியும் முடியலை, அப்படியே நீங்கள் பண்ண முடியலை, வண்டி எதுவும் ஆப்போசிட்டில் வரல, நம்ம வண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்தீங்கனாலும் வந்து அந்த லோடு இறக்குனீங்கனாலும் உங்களுக்கு அதை வாடகை தரவே மாட்டாங்க. ஒரு சில பேர் நல்ல உடனடாக்கள் இருக்குது, அந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 20,000, 30,000 பணம் பிடிச்சிட்டு மீதி பணத்தை ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. சுத்தமாக வாடகை இல்லை, எனக்கு சேல்ஸ் இல்லை போயிடுச்சு, அதுக்கு நான் வாடகை தர முடியாது அப்படின்னு சொல்லி மூடி முடிச்சிருவாங்க. அது வந்து பிரேக் டவுன் ஆகி போச்சுன்னா இதுதான் பிரச்சனை. நம்ம மேக்ஸிமம் வண்டி இந்த தக்காளி ஏற்றிட்டு வரும்போது வந்து நம்ம பிரேக் டவுன் வராமல் பார்த்துக்கணும். வந்துட்டு இங்கேருந்து டைல்ஸ் ஏற்றிட்டு போகும்போது ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா டிவிஸில் நாங்கள் எதனால் போய் போகும்போது விட்டு செஞ்சுட்டு போகிறோன்னா இதுதான் காரணம். ஏதோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னச்சோம், அதாவது வேலை இருந்து தான் அதை போய் நம்ம போகும்போது ரெடி பண்ணி டிவிஸில் விட்டு ரெடி பண்ணிட்டு போயிடும். ஏன்னா வரும்போது டைமிங்கிலோட ஓட்டும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வந்து நம்ம பார்த்து ரெடி பண்ணுவோம். மேக்ஸிமம் பஞ்சர் ஆகிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அந்த பஞ்சர் ஏதோ ஒரு விதத்தில் ஆயிரும், மித்தளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது, ஓடலாம் தாராளமாக. இதுதான் பிரச்சனை, பிரேக் டவுன்னா இதுதான் ஒரு நண்பரை சொல்லியிருந்தார், அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வசந்த் எப்போ வரும் வருவான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த ரோடு நம்ம டயல்ஸ் ஏற்றிருக்கோம், ஊருக்கு போனோம்னா வசந்த் கண்டிப்பாக வரும்போது நம்ம ஆப்போசிட் பெங்களூர் வந்துடுவான். இன்னும் ஒரு 3-4 நாளுக்குள்ளே வசந்த் வந்துடுவான். அதுக்கப்புறம்ட்டுக்கு வண்டி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. வண்டி கற்றுக்கிறது யார்கிட்ட போனாலும் சரி, நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க, அது தப்பு இல்லை. எல்லாம் தெரிஞ்சு வண்டி கற்றுக்கணும், வண்டி மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறதுங்கிறது சேர்த்து கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். மித்த அளவுக்கு நம்ம போடுறது வந்து நம்ம ஸ்டேட் மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டும் இருக்குது. அதனால் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க. டிரைவர் கற்றுக்கிறது பிரச்சனை இல்லை, வண்டி கற்றுக்கிறது பிரச்சனை இல்லை, கற்றுக்கிறத வந்து ப்ராப்பராக, அதாவது டிரைவருங்கிறது வந்து எல்லாருமே ஒரு கீழே அதாவது கேவலமாக நினைக்கிற தொழில் மாரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து விவசாயம் எப்படி நாட்டுக்கோ அதேமாதிரி நம்மள தொழிலும் முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். ஆனால் அது யாரும் நினைக்கிறதில்ல, அதனால் மேக்ஸிமம் டிரைவர் கற்றுக்கிறது கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாரி எதுவும் பண்ணாதீங்க, கற்றுக்கிட்டு நல்லபடியாக ஓட்டுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.